எல்லாருக்கும் வணக்கம். புகழேந்தி ரொம்ப புகழ்ந்துட்டார் என்ன, இது வந்து நான் மட்டும் தனிப்பட்ட முறையில் செய்கிறது, எல்லாரும் சேர்ந்து செஞ்சது, இல்லைன்னா இவ்வளோ பேர் இங்கே இருக்க முடியாது. இங்கே வந்த ஆசிரியர்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும். இந்த வர்றதுக்கு முன்னால் என்னுடைய 10th மார்க் ஷீட்டை எடுத்து பார்த்துட்டு வந்தேன். அப்போது சிவகுமார் சார் சொன்ன ஒரு வார்த்தை, அவர்கிட்ட நான் 9th 10th ப்ளே ஸ்கூலில் டியூஷன் படிச்சுட்டு இருந்தேன். அவர்கிட்ட போய் சொன்னேன், சார் நான் 89 மார்க்ஸ் மேக்ஸில் எடுத்துருக்குறேன் சார் அப்படின்னா, நீ எப்படா அந்த மார்க் எடுத்தேன்னு கேட்டார். அதான் முதல் கேட்ட கேள்வி. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், சார் என்ன சார் உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா சார்? அவரை நம்பி தான் நான் +2 மேக்ஸ் குரூப்பே எடுத்தேன். இன்னொரு ஒரு சின்ன ஒரு இது வந்தது, சார் பிடி சார் ரெண்டு பேர் இங்கே இருக்கிறாங்க. புகழ் சொன்ன மாதிரி பால் பேட்மிட்டன், அதான் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணது கோடையில். ஃபஸ்ட் டைமு வந்து வாணிம்படியில் போய் ஒரு மேட்ச் ஆடி, பள்ளிகொண்டாவில் போய் மேட்ச் ஆடி ஜெயித்தோம். 6 ரவுண்டு போனோம். 7வது ரவுண்டு ராணிப்பேட்டை பெல்லு நடந்தது. அவங்க ஆப்போசிட்டில் விளையாண்டவங்க டீம் வந்து அம்மூர் டீமு. ஆமாம், ஒரு பால் கூட அட்டன் பண்ண முடியல. அப்புறம் தோத்துட்டு தான் வந்தோம். இருந்தாலும் ப்ரேயரில் கூப்பிட்டு, எங்கள் மொத்தம் 8 பேரும் 9 பேரும் வந்தோம், எல்லாருக்கும் கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. நல்ல ஞாபகம் இருக்குது சார். நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு சின்ன ஒரு மரியாதை செய்யலான்னு உங்களுக்கு யோசிக்கிறோம். தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளுங்கன்னு நம்புகிறோம். பள்ளியின் கணக்கு ஆசிரியர் அவர்களுக்கு நம்முடைய மணி, நம்முடைய மாணவர் மணி வந்து மாலை அணிவிப்பார். நமது கிருபாகரன் அவர்தான் சென்னையினுடைய தாதா. அவர் வந்து சால்வை அணிவிப்பார் நம்ம ஜிடி சாருக்கு. அடுத்தபடியாக வந்து நம்ம ஜிடி சாருக்கு வந்து நம்ம முகுந்தன் வந்து மாலை அணிவிப்பார். நம்முடைய சிவகுமார் சாருக்கு வந்து மரியாதை செலுத்த சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார். நம்முடைய ராமூர்த்தி சார் அவர்களுக்கு, ரெண்டு பேர் ஹரியும் இமானுவலும் ரெண்டு பேரும் சேர்ந்து சால்வ பூர்த்தி கௌரவிப்பார்கள். பசுபதியும் நம்ம நண்பர்கள் வந்து மாலை அணிவிப்பார் ராமூர்த்தி சார் கௌரவிப்பார்கள். அதே போல நம்முடைய காஞ்சிபுரத்தை சேர்ந்த நம் நண்பர் சந்துரு வந்து சந்திரசேகர் வந்து மூவருக்கும் பட்டு மாலையை அணிவிப்பார். அவர் வந்து ஸ்பெஷலாக வந்து நான் காஞ்சிபுரத்துலேருந்து பட்டு மாலையை வாங்கிட்டு வந்து நான் அணிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கட்டாயமாக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சந்தன மாலையோட ஒரு பட்டு மாலையை அணிவிப்பதாக வந்து ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார். நம்முடைய சிவகுமார் சார் அவர்களுக்கு பட்டு மாலை அணிவிப்பார். அப்புறம் ராமூர்த்தி சார் அவர்களுக்கு பட்டு மாலை அணிவிப்பார் சந்திர. இப்போ வந்து நமக்கு ஆசிரியராக இருந்தவர்கள் வந்து நாம் எப்படி நடந்துக்கணும், நம்ம எப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை பற்றி பேசுவார். முதலில் வந்து எங்களுடைய கணக்கு ஆசிரியர் அழைக்கிறேன்.
என்னோடு பணி செய்த ஆசிரியர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் நான் ஆசிரியராக இருந்தபொழுது என்னோடு பயணித்த அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல என்னை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் மாணவனாக இருந்தப்போ என்ன, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக நான் வந்து 1980 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நான் பணியில் ஆசிரியராக சேர்ந்தேன். அந்த பணி எனக்கு கிடைத்ததே என்னுடைய தந்தை இறந்த பிறகு அந்த கம்பேஷன் கிரவுண்டில் எனக்கு ஆசிரியர் பணி கிடைத்தது. நான் முதலில் பள்ளியில் சேர்ந்தது கஸ்பா அப்படிங்கிற ரொம்ப பேக்வேர்டு இருக்கிற மாணவர்கள் இருக்கிற பள்ளி அது. நான் முதலில் கணித ஆசிரியராக பாடம் எடுத்தது 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. ஏன்னா அந்த இடத்துல நான் என்ன ஜூனியர் மோஸ்ட், 24 வயசில் எனக்கு பணி கிடைத்தது. எப்பயுமே சீனியர் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அது ஹைஸ்கூல், அது எல்லாமே ஒவ்வொரு வகுப்பு தான், 10ஆம் வகுப்பு ஒன்று தான் இருக்கும், 9ஆம் வகுப்பு ஒன்று தான் இருக்கும், ரொம்ப மினிமம் ஸ்டூடெண்ட்ஸ், மொத்தமே ஒரு 180 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அதில் எனக்கு 6ஆம் வகுப்பு தான் கிடச்சிது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஏன்னா 6ஆம் வகுப்புலேருந்தே சொல்லிக் கொடுத்தா தான் அந்த பிள்ளைகளுக்கு வந்து பேஸ் நல்லாயிருக்கும். ஸோ அந்த இடத்துல எனக்கு 6ஆம் வகுப்பு கிடைத்தது மிக மிக சந்தோஷம். அது மட்டும் இல்லை, நான் வந்து படிக்கும்பொழுதே எனக்கு வந்து இந்த ஆசிரியர் பணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடித்தமான பணி எனக்கு. அந்த பணியே எனக்கு கிடைத்தது, ஏதோ தெரிந்தோ தெரியாமல் கடவுள் நான் பண்ணது, எங்கள் அப்பா இறந்த பிறகு அந்த பணியை எனக்கு கொடுத்துட்டாங்க. அந்த பணியை ரொம்ப ரொம்ப விரும்பி நான் வந்து எடுத்துட்டேன். எடுத்துக்கும்போதே நான் என்ன மனசில் நினச்சிட்டேன் அப்படின்னா, மாணவர்களுக்கு எப்பயுமே மாணவர்கள் என்ன நினைப்பாங்கன்னாக்க, நமக்கு புரியிற மாதிரி சொல்லித்தரணும்னு நினைப்பாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க. அதுக்கு ரொம்ப படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, கெட்டிக்காரனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவர்களுக்கு புரிந்த மாதிரி சொல்லி கொடுத்தா போதும் அவனுக்கு, அதுவே பெரிய விஷயம். நான் எப்பயுமே வகுப்பு உள்ளே நுழையும் போது நான் மாணவர்களுக்கு சொல்கிறது, கணிதத்தில் இதுக்கு முன்னாடி 0 மார்க் வாங்கியிருந்தால் கூட பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்படாத, ஆனால் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்குற பாடத்தை ஒழுங்காக கவனிச்சுட்டு வந்து அப்பப்போ உனக்கு கிடைக்கிற அந்த சந்தேகங்களை கேட்டுட்டாலே போதும். அதனால தான் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உள்ளே நுழையும் போதே மாணவர்களை அந்த பென் நோட்புக்கெல்லாம் எடுத்து தூர வச்சுருங்க அப்படின்னு. நான் பிளாக் போர்டில் நான் நடத்துகிற பாடத்தை நல்லா கவனிச்சுக்குங்க, புரிஞ்சுண்டா எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, எழுத வேண்டாம். உங்களுக்கு எப்போ புரியுறதோ அப்போ நீங்கள் எழுதிங்க போதும். இப்படி தான் நான் வந்து எப்பவுமே 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் சொல்லி கொடுத்துருந்தேன், 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் அப்படி தான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் மாணவர்கள் உள்ளே நுழையும் போதே சந்தோஷப்படுவாங்க. இப்போ வருஷம் முதல்ல என்ன பண்ணுவாங்க, 6ஆம் வகுப்புக்கு இந்த வாத்தியார், 8ஆம் வகுப்புக்கு இந்த வாத்தியார், 10ஆம் வகுப்புக்கு இந்த வாத்தியார் அப்படின்னு சொல்லும்போது மேத்ஸ் வாத்தியார்னா எல்லாம் சந்தோஷப்படுவாங்க, இவர் வந்துட்டார் அப்படின்னா. ஆனால் அதே சமயத்தில் அதே வாத்தியார் ஒரு இடத்துல வரும்போது ரொம்ப வருத்தப்படுவாங்க. எப்போனாக்கா அந்த சூப்பரேஷன் வருது பாருங்கள், அப்போது எல்லோரும் எட்டி பார்த்துட்டுருப்பாங்க, ஏஎஸ் வராரு அப்படின்னா போச்சுரா இன்றைக்கி, அவ்வளோதான், வேறு வேலையே கிடையாது, ஒன்று திரும்ப கூட முடியாது. அந்த சமயத்தில் வருத்தப்பட்டிருக்காங்க மாணவர்கள், அதுவும் எனக்கு தெரியும். ஆனால் அதை நான் ஒன்றும் அதுக்காக நான் வந்து ஒரு லீனண்ட்டாக என்னால் இருக்க முடியாது. ஏன்னா வகுப்பில் எப்படி நான் வந்து கடுமையாக இருக்கணும், அதே தான் அந்த இடத்துலையும் நான் இருந்திருக்கேன். அதே சமயத்தில் மாணவர்கள் ஆரம்ப கட்ட காலத்தில் எங்கிட்ட வரும்போது மாணவர் கொஞ்சம் பயப்படுவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் நான் என் ட்ரெண்டை மாற்றிக்கிட்டேன். அதிகாரம் பண்ணி அதட்டி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை விட அன்பாக சொல்லி கொடுத்தால் அவளுக்கு என்ன புரியுதோ இல்லையோ கிட்ட கூப்பிட்டு, உனக்கு இந்த இடத்துல எந்த இடத்துல புரியல, நான் அப்படி தான் சொல்லுவேன், நான் ஒரு 4 வரி போட்டுருவேன், 4 வரி போட்டு இதில் எந்த வரியும் உனக்கு புரியலையோ அந்த வரியை கேட்டு தெரிஞ்சுட்டு அதை எழுதிக்கோ, இல்லைன்னா எழுதிக்காத வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அதே சமயத்தில் பசங்களுக்கு டியூஷன்ஸ்லாம் வருவாங்க, எங்கிட்ட படிக்கிற பசங்க சைதாப்பேட்டை மாணவர்கள் யாருமே நான் வந்து வர வேண்டாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வகுப்பில் என்ன சொல்லித்தரணும் அதே தான் நான் டியூஷனும் சொல்லித்தர போகிறேன், அதுக்குன்னு ஸ்பெஷலாக நான் ஒன்றும் சொல்லித்தரப்போறதில்லை, அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க, என்னத்துக்கு நீங்கள் வரீங்க. அதனால் எங்கிட்ட வர மாணவர்கள் எல்லாருமே என்ன சத்துவாச்சாரி பசங்க பண்ணுவாங்க, எங்கிட்ட டியூஷன் எடுத்து தான் இருந்தேன் நான், சத்துவாச்சாரி மாணவர்கள் வருவாங்க, மற்ற பள்ளியிலேருந்து வருவாங்க, ஆனால் சைதாப்பட்ட மாணவர்கள் நான் பொதுவாக யாருமே என்னுடைய வீட்டில் நான் எடுத்தப்போ நான் ஒரு பையனை கூட நான் சேர்த்துன்றதே கிடையாது, நான் வேண்டாம் தான் சொல்லுவேன் நான். இதெல்லாம் என்னுடைய அனுபவங்கள்.
இதெல்லாம் வந்து என்னுடைய ஆசிரியர் பணியிலான அனுபவங்கள். ஏறக்குறைய 25 வருடங்களுக்கு மேலே நான் சைதாப்பட்ட பள்ளியில் தான் படித்ததே, நான் அந்த பள்ளி மகனம் தான் நான். ஸோ அந்த பள்ளியிலே படித்து அந்த பள்ளியிலே ஏறக்குறைய 27 ஆண்டுகள் நான் வந்து கடித ஆசிரியராக பணி செஞ்சுட்டேன். அது உண்மையிலே எனக்கு ஒரு பெருமை தான் எனக்கு. அதுக்கப்புறம் தலைமை ஆசிரியர் பதவி ஏதோ ஒரு வகையில் எனக்கு கிடைச்சது எனக்கு. அதாவது நமக்கு அனுபவங்கள் 2 வகை உண்டு. கசப்பான அனுபவங்கள் உண்டு, சந்தோஷமான அனுபவங்கள் உண்டு. இந்த கசப்பான அனுபவங்களை நாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை திருப்பியும் ஏற்படாமல் செஞ்சுக்கிறது தான் நம்முடைய அனுபவத்தினுடைய முதிர்ச்சித்தனம் அப்படின்னு சொல்லுவோம். நாம் சந்தோஷமான அனுபவங்கள் அதை நம்ம நல்ல பேர் சொல்லித்தரலாம், ஆனால் கசப்பான அனுபவங்களை திருத்தி கொண்டு அதை நாம் எப்படி நம்ம பக்குவமாக எடுத்துக்கிட்டு அடுத்த படிக்க நாம் எடுத்துகிட்டு போகிறோன்றது தான் முக்கியம். அதுபோல் எனக்கும் நிறைய கசப்பான அனுபவங்களாக கிடைச்சது, அதை நான் திருத்திக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஆசிரியர் தொழில் என்பது மிகவும் புனிதமான தொழில். அதுலேயும் எனக்கு மாணவர்கள் இடத்துலையும் பல கசப்பான அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டது உண்டு, ஆனால் அது திருத்திக்கிட்டேன். அப்படி திருத்திக்கிட்டு தான் நான் என்ன பண்ண, ஒவ்வொரு வருடமும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது மாணவர்களுக்கு எந்த இடத்துல புரியாத ஒரு இடம் வரும்ன்றது எனக்கு தெரியும். எனக்கு கணிதத்தை தான் என்னால் பேச முடியும், மற்ற சப்ஜெக்ட் எனக்கு தெரியாது. எனக்கு கணிதத்தில் இந்த இடத்துல மாணவனுக்கு புரியாதுங்கிறது எனக்கு தெரியும் எனக்கு. ஸோ அந்த இடத்துல எல்லா மாணவர்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு பிறகு தான் அடுத்த கணக்கே நான் போவேன். நான் அது மாதிரி நான் வந்து என்னுடைய அனுபவங்களை நான் திருத்தி கொண்டேன். தலைமை ஆசிரியராக வந்த பிறகு மாணவர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டனோ அதே போல் தான் தலைமை ஆசிரியராக வந்த பிறகு என்னுடைய ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட எப்படி பக்குவமாக நடந்துன்னு நான் புரிஞ்சுட்டேன். நான் வேற ஒன்றும் இல்லை, மாணவர்களிடத்தில் நடந்து கொள்கின்ற விரதம் வேறு. ஏன்னா எனக்கு ஈக்குவலான ஏஜஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. தலைமை ஆசிரியராக ஆன பிறகு அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அனுபவத்தில் புரிந்து கொண்டேன், வேற ஒன்றும் இல்லை. அதுலேயும் கசப்பான அனுபவங்களை கிடைச்சது எனக்கு. அதெல்லாம் நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து இப்போ நீங்கள் கூட இருக்கீங்க, உங்களுக்கு அனுபவத்தை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் எனக்கு யாரோ வரை இப்போ நீங்கள் 30 கிட்டத்தட்ட ஆயிருக்குன்னு வச்சுங்க, அதில் உங்களுக்கு எவ்வளோ இப்படியேப்பட்ட அனுபவங்களும் கிடச்சிருக்கும். அப்போல்லாம் வந்து சோஷியல் மீடியாலாம் கிடையாது. இப்போ நமக்கு சோஷியல் மீடியா இருக்குது, அனுபவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய சோஷியல் மீடியாவில் இருக்குது. தவறான அனுபவங்கள் கிடைச்சா கூட அதை திருத்து கொண்டு நல்ல வழிக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் எல்லாத்தையுமே. அப்படிப்பட்ட அனுபவங்களும் கிடைச்சிருக்கும். அதே சமயத்தில் என்னுடைய அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த 3 விஷயங்கள் அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ண முயற்சிங்க, வேற ஒன்றும் இல்லை. முதலாவது குடும்பத்தை கவனிங்க. முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது குடும்பம். குழந்தைகளிடத்தில் அடிக்கடி பேசி பழகுங்கள், அப்போ தான் உங்ககிட்ட அந்த வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை கிடைக்கும். அதேபோல் பெற்றோர்களை கவனிக்க முயற்சி செய்யுங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த 3 மந்திரங்கள், பொய் சொல்லக்கூடாது, அப்புறம் வந்து யாரும் ஏமாற்றக்கூடாது, அதே சமயத்தில் கடன் வாங்கக்கூடாது யார்கிட்டையும். இந்த 3 நான் இன்றைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நான் பொய் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, அதே சமயத்தில் யார்ட்டையும் கடன் வாங்கக்கூடாது. அதை தான் இன்றைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ குடும்பமான வரையில் நீங்களும் முயற்சி செய்யுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, குடும்பத்தில் அடிக்கடி பேசுங்க, உங்களுடைய குழந்தைகளிடத்தில் பேசுங்க, மனைவியிடத்தில் பேசுங்க. இதெல்லாம் டெய்லி 1 ஹவர் இதெல்லாம் தான் நமக்கு வந்து பின்னாடி நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லோரையும் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இதற்கு ஏற்பாடு செய்த ஜார்ஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லை இல்லை, நாங்கள் வாங்க சார், நாங்கள் பார்த்ததில் ட்வின்ஸ்ன்னு பார்த்துருக்கீங்களா? ஜிடி சார், ராமமூர்த்தி சார் தான் நம்ம ஸ்கூலுடைய ட்வின்ஸ். எங்க ஸ்போர்ட்ஸ் ஆனாலும் சரி, இன்னைக்கு அப்புறம் ஒரு கூடுதல் தகவல், இன்னைக்கு கூட சார் வந்து சார் 2 பேர் வந்து ஆக்டிவா பேட்மிண்டன் விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன் முஸ்லீம் ஹை ஸ்கூல்ல. இந்த மாலை நேரத்தில் குழுமியிருக்கும் இந்த தருணம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக தான் நான் கருதுகின்றேன். 30 வருடங்களுக்கு முன்பாக கோடையடி குப்சாமலையார் மேல்நிலைப்பள்ளியில் படித்த மாணவ செல்வங்கள் நீங்கள், இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகும் எங்களை மனதில் இருத்தி இந்த இடத்தில் எங்களை கௌரவப்படுத்தியதற்காக
இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மை சொல்ல போனால் அப்போலாம் சொல்லுவாங்க, குவாலிட்டி ஸ்கூல் அடாடா அது மோசமான ஸ்கூலுப்பா. அப்போ நாங்கள் சொல்லுவோம், நானும் சிஆர் சார் சொல்லுவோம், நீங்கள் வேணால் பாருங்கள், இவங்க நாளைக்கு மில்லிட போகிறாங்க, டைமண்ட்ஸ் மாதிரி ஜொலிக்க போகிறாங்க, அதை என் கண் கூட பார்க்குறோம், நாங்கள் இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம். வேலூர் மாவட்டத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாடு அளவிலும் அல்ல, இந்தியாவிலும் அல்ல, மேலே நாடுகளும் நீங்கள் உங்களுடைய பணியை செய்கின்றீர்கள். அதுவே நீங்கள் எங்களை செய்கின்ற உண்மையிலேயே கைமாறு அதுதான். எங்களுக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைத்தது, நீங்களெல்லாம் இங்கே குழுமி எங்களை இங்கே வரவழைத்து கௌரவித்திருக்கிறீர்கள். 1976 மார்ச் 26 நம் பள்ளியில் உடற்கல்வி இயக்குநராக பணியில் அமர்ந்தேன். எங்களுடைய சொந்த ஊர் ஊசூர் என்கிற ஒரு கிராமம். நானும் செல்லம் ஒரே ஊர், ஒரே ஊர் தான் நாங்கள்லாம். நாங்கள் பணிக்கு வரும்பொழுது அந்த விளையாட்டுத்துறையில் ஈடுபாடு கொண்டு விளையாட்டை முழுமையாக கற்றுக்கொண்டு அதில் பயிற்சி எடுத்து அதன் பிறகு அந்த வேலைக்குத்தான் வந்தோம். காலகட்டத்தில் இது மாறிவிட்டது. அந்த ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து நல்ல முறை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நாங்கள் பணிக்கு வந்ததுனால மாணவர்களை நாங்கள் மழை நடத்தவில்லை. எங்களுடைய சகோதரர்களாக நாங்கள் பாவித்து நாங்கள் அந்த களத்தில் இருந்திருக்கின்றோம். நாங்கள் எல்லாம் நன்றாக தெரியும். அந்த மாலை வேலை லஞ்ச் பிரேக்கு முடிச்சிட்ட பிறகு பள்ளி ஆரம்பித்த உடனே அடுத்து ஒரு பீரியட் தான் கேப் இருக்கும். அந்த சேர் டயர்டில் அந்த சுற்றி வந்து அப்படி உட்காந்துனா ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நான் தூங்கிடுவேன். சார்லாம் சொல்லுவார், ஜிடி சார் அப்படியே உட்காந்து தூங்கிட்டாருந்தாங்க. அதுக்கடுத்து முகத்தை வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த பீரியடு பிடி பீரியட் ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட 2:45 to 3 வாக்கில் ஆரம்பித்து நான் அப்போல்லாம் ஆஃப் ஷார்ட்ஸ் போட்டுருப்போம். ஒயிட் ஆஃப் ஷார்ட்ஸ் என்ன சார், ஒயிட் ஆஃப் ஷார்ட்ஸ் போட்டுருப்போம், பனி டிஷர்ட் போட்டுருப்போம். 6:30 வரைக்கும் மாணவச்சினோடு விளையாடுவோம், விளையாடி இருக்கின்றோம். முடிந்தவரை அந்த ஸ்கில்ஸ் என்னென்ன ஸ்கில்ஸ், எந்தெந்த கேமுக்கு எந்தெந்த தேவை, அதற்கு தேவையான பயிற்சிகள் மாஸ்டர்லாம் நடத்துவோம். சில பேர் கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் பெரம்பு வச்சுருப்போம், அடிக்கிற மாதிரி பாவனை பண்ணுவோம். ஆனால் சுடு சொல்லை சொல்லியிருக்கின்றேன், நான் மறுக்கவில்லை. உங்கள் மனதை காயப்படுத்தினால் தயவு கூர்ந்து மன்னிக்க வேண்டுகிறேன். இல்லை இருக்கு, நடந்தது தானே. அப்படி நீங்களெல்லாம் இந்த அளவுக்கு உயர்ந்து எங்களையெல்லாம் மனதில் வச்சுட்டு நீங்கள் செஞ்சுருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இன்னும் நீங்கள் நம்ம சிவகுமார் சார் சொன்ன மாதிரி குடும்பத்தை நன்கு கவனியுங்கள், மனம் விட்டு பேசுங்கள், அதிகாரத்தை பயன்படுத்தாதீர்கள், அன்போடு இருங்கள், அரவணைத்து செல்லுங்கள். இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அதுதான் நீங்கள் எங்களை செய்கின்ற ஒரு நல்ல ஒரு எதிர்ப்பு ரெஸ்பான்ஸாக இருக்கும் எங்களுக்கு உண்மையிலேயே. அடுத்தது இந்த ஜார்ஜ் சார் தம்பி அவர் தான் இந்த சொன்னாங்க உண்மையில் இனிஷியேட் பண்ணது, மிஸ் புகழேந்தி இவங்களாம், நீங்கள்லாம் ஒன்று குடும்பம் இருக்கிறது மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கிறது. எங்களை அப்படியே எனர்ஜிக்கு ஆகிடுச்சு. எங்களுக்கு இப்போ நாங்கள் 15 மணிக்கு ஆகிட்டோம். நாங்கள் அடிக்கடிக்க அதனால உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படிப்பட்ட இயற்கையான சூழ்நிலையில் எங்களை வரவழைத்து அந்த பயனிலைகளை அசை போட்டு எங்களை மீண்டும் நீங்களை இந்த பயனிலைக்கு கொண்டு வந்துட்டீங்க. நீங்கள் இப்படி தாங்க அப்படி தான் நாங்கள் உணர்றோம், மனசுக்குள்ளே உணர்றோம் நாங்கள். ஆகின்றோம். அதனால் இந்த விழாவை ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், அப்புறம் சார் காஞ்சிபுரத்துலேருந்து வந்ததாக சொன்னாங்க, மனமோந்து செய்த அந்த மரியாதைக்கு நான் உண்மையிலே இருட்டுங்க இருட்டான். இப்போ இந்த நிலையில் நான் அதை வர இருக்கேன், நான் அதை வர இருக்கேன். அப்போ சரி, அப்போ சரி. இல்லை மிக நன்றியுடைமையாக இருக்கின்றேன். நீங்கள் மேல்மேலும் வளர எல்லாம் வளர இறைவன் மற்றும் இறையை நான் பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்ம ராமமூர்த்தி சார், இவரை பற்றி சொல்லணும்னா நான் இவருடைய மாணவர், ஆனால் சார் என்னுடைய கிளைண்ட்டு. நல்லபடியாக அந்த வழக்கை முடித்து கொடுத்தேன். ஆனால் சார் ரொம்ப அதில் வந்து
நான் வட்டியெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் சார், ரொம்ப கட்டன் ரேட்டாக வாங்கி கொடுக்குறேன்னா சார் வந்து வேணாம்னு சொல்லிட்டு விட்டு கொடுப்போம், நம்ம அசல் மட்டும் வாங்கிட்டு போயிட்டார். அதில் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இனிய மாலை வணக்கம். சொல்ல முன்னாள் மாணவர்கள், இன்னால் மாணவர்கள்னு சொல்ல முடியாது, என்னால் தோழர்கள் நண்பர்கள் எப்படி ஒன்றா வச்சுக்கலாம். நான் 1977 14/7/79 வேலைக்கு சேர்றேன். வேலைக்கு சேரும்போது அப்போ நகராட்சி பள்ளியில் வேலைக்கு சேரணுன்னா ஒரு மந்திரி புள்ள மாதிரி வரணும், கவுன்சிலர் தெரியணும் அல்லது ரெக்கமெண்டேஷன், அளவு கடந்த ரெக்கமெண்டேஷன், அது மன்னராட்சி மாதிரி. அப்போ அப்போது இன்டர்வியூக்காக வந்தோம். அப்போ எனக்கு வாத்தியார் இருந்தவர் எல்எஸ் சுந்தரேசன் சார், அவர் நான் கோடைடி கஸ்பா உயர்நிலை பள்ளியில் அவர் வாத்தியார். அதுக்கடுத்து முனுசாமி சார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், பாட்டின் சார். நான் வேலைக்கு வர்றதுக்கு அவர் தான் மூலக்காரணம். நான் அப்போ வந்து ரெண்டு துறையில் வேலை பண்ணதுக்கு முன்னாடி 1972 வந்து நாங்கள் ராமகிருஷ்ண மிஷன் வித்யாவில் கோயம்புத்தூரில் ட்ரைனிங் எடுக்கிறோம். அங்கே ட்ரைனிங் எடுக்கும்போது ட்ரைனிங் எடுத்துகிட்டு வேலைக்காக அலையிறோம். முதல்ல வந்து ஒரு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 6 மாதம் வேலை செஞ்சது. அதுக்கப்புறம் 1976 எமர்ஜென்சி பீரியடு, ராமலிங்கம் வந்துட்டார் கேட்டுருந்தீங்க, ராமலிங்கம் வந்துட்டார். ஆமாம், அப்போ வாங்க 1976 எமர்ஜென்சி பீரியடு. எமர்ஜென்சி பீரியடில் வார்டுக்கு கால் பர் பண்ணியிருந்தேன். அப்போ போனால் நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நல்லா ஜிம் பாடியப்போ போனோடனே வேலைக்கு சேர்த்துக்கினாங்க. கொஞ்சம் நான் ஒரு 10 மாதம் அதில் வேலை செஞ்சேன். எனக்குள்ள நான் ஒரு யோசனை பண்ணேன், ஏன்னா தப்பு பண்ணோன்னு உள்ளே இருக்கிறோம், தப்பு பண்ணாத நம்ம வெளியே வந்து போகிற கைதியாக இருக்கிறோமே, நமக்கு இந்த வேலை வாட்டப்படாதுன்னு சொல்லிட்டு, தப்பு பண்ணாத கைதி நம்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒன் ஃபைன் மார்னிங் அதை வந்து ரிசைன் பண்ணிட்டேன். எதுக்காக சொல்லணும்னா, இந்த வேலைக்கு நான் உடற்கல்வி மேலே வச்சிருந்த ஒரு 10 பாசம் எப்படி இருந்தாலும் இந்த வேலை வாங்கினேன்னு. அப்புறம் இன்டர்வியூ ட்ரை பண்ணால் இன்னொருத்தர் வந்து போட்டி போட்டார், அது கிடைக்காமல் போயிடுச்சு. அப்புறம் முனுசாமி சார் இவங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி சரி வேறு ஒருத்தர் மூலிமா வேலைக்கு சொன்னோம். அப்போ ஜிடி சார்லாம் வந்து, ஜிடி சாரினுடைய அப்பா, ஜிடி சாரினுடைய தாத்தா, எங்கள் அப்பாவெல்லாம் வந்து ரொம்ப சுண்ணாம்பு வியாபாரம் பண்ணுவோம். நம்ம கோடைடி ஸ்கூல் இருக்குல்ல, அதுக்கு டவுன்லேயே ஒரு சுண்ணாம்பு காணம் இருந்திருக்கும், பழையாதவங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சு. இங்கே வந்தால் நம்ம காகித பெற்ற இது இருக்குல்ல, அங்கே வந்தால் ஒரு சுண்ணாம்பு காணும். இதுக்கெல்லாம் ஆமாம், இங்கெல்லாம் வந்து நாங்கள் வந்திருக்கோம். அந்த நட்பு என்னவோ, ஜிடி சார் நானும் ஒன்றா போய் வேலைக்கு வர கிடைக்கிறேன். ஒன்றா வேலைக்கு வந்தது பெருசு இல்லை, கடைசி வரைக்கும் ஒன்றாவே இருந்தோம். அது புகழ் சொன்னார்ல, ரெட்டையர்கள் மாதிரி எல்லாமே ஒரே ஏஜ் குரூப்பு, ஒரே மாதிரி எண்ணங்கள். எந்த அவர் ஜிடி சார் வரும்போது பார்த்தோன்னா அவர் பஸ்ஸில் வருவார், நான் இப்படி தெல்லூர்லேருந்து குறுக்கோயில் சைக்கிள் வரேன். எதுக்கு போனாலும் சைக்கிளில் தான் நடந்து போனப்போ, நகராட்சிக்கு போகிறதோ முஸ்லீம் ஸ்கூலுக்கு போகிறதோ அல்லது வேறு ஸ்கூலுக்கு தொற்பாடிக்கு போகிறதுன்னா நாங்கள் பஸ்ஸெல்லாம் பார்க்க மாட்டோம், சைக்கிள் எடுத்துன்னு போவோம். அதனால் ரெட்டையர்கள்னே சொல்லுவாங்க. அது தம்பி புகழ் சொல்லிட்டார். இன்றைக்கி பணியில் வந்து எஸ்ஆர் வேணுகோபால்னு சொல்லிட்டு அவர் ராமகிருஷ்ண மிஷன் வித்யாவில் படித்தவர் தான், இங்கே ஸ்பெஷல் ஆஃபீஸரை வந்தார். எங்கே நம்ம நகராட்சி கமிஷனருக்கு மேலே ஒரு போஸ்ட், அவர் தான் போஸ்டிங் அத்தாரிட்டி. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், வா ராமூர்த்தி, என்ன இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் பற்றி உனக்கு என்ன தெரியினார். எனக்கு தெரிஞ்சது ஓடுறது விளையாடுறது இதெல்லாம் சொன்னேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எ ஃபிசிக்கல் எஜுகேஷன் இஸ் எ எஃபிஷியன்ட் அபோவ் த ஹெட் மாஸ்டர், எ ஃபிசிக்கல் எஜுகேஷன் இஸ் எ இன்எஃபிஷியன்ட் பிலோ த பியூன்னார். அந்த வார்த்தை இன்னும் எனக்கு அப்படியே பசுமர தாணி போல் இருக்குது. ஆனால் நாங்கள் எங்கள் வேலையில் வந்து சோட போனதே கிடையாது. நானும் ஜிடி சாரும் எங்கள் காலடி படாத இடமே கிடையாது அந்த கிரவுண்டில், கிரவுண்டில் மட்டும் இல்லை எங்கள் காலடி படாத ரூமு, எந்த எல்லா ரூம்லேயும் எங்கள் காலடி பட்டிருக்கும். இப்போ சிவா சார் பார்த்தீங்கன்னா, சிவா சார் மேலே கிளாஸ் போனார்னா 9th பாடம் எடுத்தார், 10th பாடம் எடுத்தார், கீழே கிளாஸ்க்கு கீழே அவர் காலடி படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் எங்களுடைய காலடி படாத இடமே கிடையாது. இந்த நம்ம ஜார்ஜ் சொன்ன மாதிரி, முதல் பேட்மிண்டன், அப்போ வந்து கோடைடினா ஃபுட்பால் தான், ஃபுட்பால்னா ஜான் மண்டோ டீமும் நியூ காம்பரன்ஸும் கோட்டை மைதானத்தில் விளையாடுற,
அதில் சுதாகர், அப்புறம் இன்னொரு பேர் என்ன சீஃப் சார், சுதாகர், இன்னும் நம்ம வேலை குமரன், குமரன் வந்து ஸ்போர்ட்ஸில், அப்புறம் ஒரு உதயகுமார், இவங்கெல்லாம் வந்து அப்போ ஜூனியர் ஸ்டேட்டுக்கு போய் நேஷனல் போனவங்க, நம்ம கோடைடியில் படிச்சவங்களுக்கு எதுக்காக வேலைக்கு சோட போனவங்களே கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், 7 மணி வரைக்கும் அந்த கிரவுண்டில் இருந்துட்டு தான் போவோம், சைக்கிளில் தான் போவோம். அதுக்கப்புறமா நிறைய மாணவர்களை உருவாக்கி இருக்கிறோம். இதில் குறிப்பாக சொல்லப்போனால் குமரன் வந்து சத்தாச்சேரி பெரிய தெரு சார், வெறி அவனுக்கு, என் உயர்னா இருப்பான், வெறினா வெறி உழவுல வெறி கிடையாது, எப்படி இருந்தாலும் நம்ம ஸ்டேட் போயிடணும் ஸ்டேட் போயிடணும். அவன் வந்து டிஸ்கஸ்ஸு, ஷார்ட் புட்டு, ப்ளஸ் 100 மீட்டர் டேஷ் பார்த்தோம்னா, உண்மையிலேயே நான் 1980 இருக்குன்னு நினைக்கிறேன், தொர்பாடி ஸ்கூலில் 100 மீட்டர் டேஷ், ஊரி ஸ்கூலில் ஒரு பையன், டான் பாஸ்கர் ஸ்கூலில் பையன், டிஸ்ட்ரிக்ட் நடக்குதாங்க அந்த டேஷ். இன்னும் எனக்கு கண் முன்னால் இப்போ தான் ஒலிம்பிக்கில் உசைன் போல்ட் ஓடுற மாதிரி இருக்கு, எல்லாம் ஸ்பைக்ஸ் போடுவானுங்க, அப்போ எல்லாமே ஸ்பைக்ஸ் போட்டுன்னு, எல்லாமே ஸ்பைக்ஸ் போட்டுன்னு, ஆன் யுவர் மார்க் செட் கோனா, அந்த செகண்டில் ஓடக்கூடிய திறம்பட்டவங்க. அவன் குமரன் இப்போ தான் யோசிக்கிறேன் நான், போனால் அப்போது ரொம்ப டஃப்பாக தான் வரும், இப்போலாம் கேமரா கிடையாது, நீ ஃபஸ்ட்டு நான் அந்த அளவுக்கு டஃப்பாக வந்தாங்க. அது ஒரு அனுபவம். ஃபுட்பால் மேட்ச்சுக்கு நாங்கள் போகிறோம், இப்போ ஒடுகத்தூர் போயிருக்கோம், அப்போ டிவிஷனல் மேட்ச் நடக்குது ஒடுகத்தூரில், கோடை டி ஸ்கூல்னால் அப்போ எங்கே போனாலும் கோடை டி ஸ்கூல்னால் இவ்வளோ கிடையாது, வால் தானமும் இருக்கும், விளையாட்டு தானமும் இருக்கும், திறமையும் இருக்கும். அங்கே கோடை டி ஸ்கூல்னோடனே ஒரு மாதிரியாக பார்த்தாங்க, ஏன்னா அப்போது விளையாட்டுக்குன்னு போயிட்டால் அந்தந்த ஏரியாவுக்கு ஜாம்பவன் மாதிரி எடுப்பாங்க. ஒடுகத்தூரில் வந்து 5-6 பிடி மாஸ்டர், அப்புறம் என்ன கோடை டி ஸ்கூல் எங்கே ஜெயிக்க போகுது என்னென்னா, ஒன் சைடெல்லாம் பண்ணி பார்த்தாங்க, கடைசியில் நாங்கள் வின் பண்ணிட்டோம். அப்போ வின் பண்ணும்போது சொன்னாங்க, கோடை டி ஸ்கூல்னா பரவாயில்லப்பா, ரிட்டையர்கள் வந்தாங்க கோடை டி ஸ்கூலில் கொண்டாந்து வெளியே நிறுத்திட்டாங்க அப்படின்னு. அதே போல் ஸ்டாப் மேட்ச் போவோம், ஸ்டாப் மேட்ச் அப்போ இப்போ தான் அந்த ஸ்போர்ட்ஸ் ஆகி இதுவே கிடையாது, ஸ்டாப் மேட்ச், பால் பேட்மிண்டன், வாலிபால் ரெண்டுத்துக்குமே போவோம். ரெண்டுத்துக்கும் போகும்போது ஏறக்குறைய நம்ம வேலூர் மாவட்டம் ப்ளஸ்ஸு திருப்பத்தூர் கல்வி மாவட்டத்தில் எங்கள் காலடி படாத இடம் கிடையாது. பால் பேட்மிண்டனுக்கும் போவோம், வாலிபாலுக்கும் போவோம். எங்கே போயிருந்தால் ஜிடி சார் நல்லா கும்பிடும், கொஞ்சம் ஜம்ப் பண்ணி அடிப்பார். இந்த இதுக்கு நம்ம பரசாமி சார், எல்எஸ் சார், முன்சாமி சார், அப்புறம் ஆர் எஸ் சுப்பிரமணிய சார்னு சொல்லிட்டு எல்லாம் போவோம், விளையாடுவோம். அட்லீஸ்ட்டு வாலிபாலில் வந்து மேக்சிமம் வர முடியாது, எங்களுடைய ஸ்பைக்கர்ஸ், ஏன்னா எங்களோட உயர உயரமாக இருக்கிறாங்க, அவங்க அடிக்கிறதுக்கும் நம்ம அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி போய் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மண்டையில் இயற்கையாக வர்றது வேறு, ஓடி பச்சி 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 ஏற்றுறது வேறு, அந்த மாதிரி ஓடி அது ஒரு. ஆனால் பேட்மிண்டனில் ஜெயிச்சிடுவோம். அரசாமி சார்னு ஒருத்தர் இருப்பார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, நம்ம 6வது 7வது வார்த்தை, அவர் எடுத்துட்டாருன்னா, ஆமாம் ஆமாம், அவர் எடுத்துட்டாருன்னு வச்சுக்க பேட்டை ஒதுங்க 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 5 பேரே அந்த பெரிய மொத்தமே சுற்றி சுற்றி அடிப்பார். எங்கே அடிப்பார்னா அது கோர்ட்டுக்கு பக்கத்தில் தான் அடிப்பார். அவர் அப்போ டிவிஷனல் பிளேயர், ஸ்டேட் ஆனவர், பேட்மிண்டன் ஜெயிச்சிருவோம். இந்த மாதிரி பசங்கிட்டும் சரி ஆசிரியர்கள்கிட்டும் சரி மறக்க முடியாத நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா, உடற்கல்வித்துறையில் இந்த சுதாகரே இப்போது இந்தியா இதில் வேலை செய்கிறான், நம்ம சென்னை சில்க்ஸில், அவனும் ஜூனியர் ஒலிம்பிக் போய் ஜூனியர் நேஷ்னல் போயிருந்துதான், அவனும் நம்ம உதயகுமார், ரெண்டு பேரும் மறக்க முடியாத நிகழ்வு. அதுக்கப்புறம் குமரன் இந்த 80 காலம் போச்சு, 85 ஏறக்குறைய ஜிஜிஆர் எங்கள் ஸ்டூடெண்ட்டு தான், ஜிஜிஆர்னா எல்லாருக்கும் தெரியும் வேலூர் மாவட்டத்தில். அது இப்போ ஜிஜிஆர் பார்த்தீங்கன்னா ஊரி சி ஸ்கூல்லேருந்து வந்து எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலங்க, ஈஸி வாங்கி வந்துட்டார், கோடையில் சேர்ந்துட்டார், விஎம் ஜோதிமாவில் கூப்பிட்றாரு, என்ன ஏது போகணும், அப்புறம் சார் போடுங்க சார் பார்த்துக்கலாம், என்ன அது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. பாச்சி சலம்பேட்டை பாச்சி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது அப்போவே இந்த ரைவல் எப்பவுமே உமாசங்கர் பாச்சி, அப்புறம் நம்ம ஜிஜிஆர் யார் பெரியவங்கன்றது வந்து அப்போ ரமேஷ், இதெல்லாம் ஜமே ஜிஜிஆர் தம்பி ரமேஷ், ராஜா, ராஜா ரொம்ப சாப்பிட்டு எல்லாத்துக்கும் பெரியவர். எதுக்கு சொல்லணும், அந்த காலகட்டத்தில் நாங்கள் உடற்கல், இப்போ வந்து அந்த மாதிரி பிள்ளைங்க கிடையாது, அந்த மாதிரி கிடையாது, படிக்கிறதுக்கு உண்டான திறமையும் கிடையாது, மற்றதுலேயே திறமையும் கிடையாது. ஒன்னே ஒன்று
ஏன்னா போவாங்க எதனா தப்பு பண்ணிட்டு வாதியராச்சும் இதெல்லாம் வாதியருக்கு மதிக்கல அப்படி தான் இருக்கும். ஆனால் கோடைடி ஸ்கூல்னாவே பெரிய சிறப்பான ஸ்கூல். கோடைடி ஸ்கூலில் வேலை செஞ்ச வாதியரும் சரி, கோடைடி ஸ்கூலில் படித்த பிள்ளைங்களும் சரி, யாருமே சோட போனவும் கிடையாது, இது வரைக்கும் கிடையாது. எங்கே போனாலும் நம்ம கோடை சார் வாங்க சார், என்னங்க சார் வாங்க சார், என்ன வேலைன்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்காங்க. கோடைடி ஸ்கூல் ஒரு பெரிய திறமை, அது ஒரு வரப்பிரசாதம். வேலு விஜயரங்க வந்து பஸ் எல்லாம் போதில்ல, அரக்கணம் பஸ்ஸு அவங்க போட்டுன்னு வருவாங்க, அட்டம்ப்ட்டு ஃபெயிலாக்கா கோடைடி ஸ்கூல் போட்டுன்னு வந்துடுறாங்க, போட்டுன்னு வந்து. அப்போ விஎம் ஜெயலிங்க வந்து நான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் எப்போ இருக்கோம் 9th standard. இப்போ தான் அவர் சில எனக்கு இ கிளாஸே இன்னும் போட்டாங்க 9th E. ராமத்தி வாங்க பசங்களெல்லாம் ஃபெயிலாகாத, ஃபெயிலே ஆகாதுன்னு. 9th பாஸ் பண்ணிட்டு அவன் 10th போனான்னா போலீஸ், அப்போ 10th ஃபெயில் பாஸு, போலீஸ்க்கான போவோம், மிலிட்ரிக்கான போவோம், ஃபயருக்கான போவோம், எங்கன்னா போயிடுவோம், ஃபெயில் ஆகாதுன்னு சொல்லிவிடுவார் ஒரே ஒரு வார்த்தை. ஒரு ஒரு கிளாஸ்லேயும் 45-50 இருக்கும், எப்போ இருக்குன்னா பாரு, 8 செக்ஷனே என்ன 9th வந்து 50னா 400 பசங்களுக்கு இருப்பாங்க, 1800 பேர் படித்த பள்ளிக்கூடம் கோடைக்கு கொடுத்தாங்க 78. அது அப்படியே வந்து அந்த +2 ஃபெயில் ஆகிட்டு வந்தோடனே அந்த +1 10th ஃபெயில் ஆனவங்களாம் 1979 வந்து +1 டைரெக்டாக சேர்ந்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதில் இன்னும் ஒரு 200 பசங்க, அதில் மறக்க முடியாத பசங்க நிறைய பேர் இருக்காங்க 79 வந்து சேர்ந்தவங்க. அவன் வெளியெல்லாம் சுற்றிட்டு வந்து சேர்ந்தான் எப்படி இருப்பான் ஜோலிங் ஹெட் மாஸ்டர், பாப்பா அவங்க ரெட்டையர் கூப்பிடுப்பா, பாப்பா சுந்தரேசா வாங்கப்பா, 4 பேரும் கிரவுண்டில் ப்ரேயர் முடிச்சிட்டோன்னே மொத்தமும் போய் விசிட் போய் வரணும். ஹெட் மாஸ்டர் போவார் முன்னாடி, பின்னாடிங்க நாங்கள் 4 பேரும் போய் வரோம், யார் யார் திமிர் பண்ணா என்னன்னு. சும்மா 13 போவார் ஹெட் மாஸ்டர், பார்த்துக்க ஜிகே சார் பார்த்துக்கங்க அவங்களெல்லாம் என்ன பண்ணுறானுங்களாம் அப்படி கணக்காட்டு போயினே இருப்பார். அந்த மாதிரி இந்த பள்ளிக்கூடம் திறமையான பள்ளிக்கூடம், நல்ல பள்ளிக்கூடம். ஏன்னா 92 கதை சொன்னோம்னா ஏன்டா இங்கெல்லாம் வந்து சேர்றீங்கன்னு நான் கேட்பேன். ஏன்டா என்னடா அங்கே கோணவாட்டம் இருக்குது, தொரப்பாடி இருக்குது, அப்புறம் பார்த்தா என்னன்னா விருபாட்சிபுரம் ஸ்கூல் இருக்குது, ஊரிசு இருக்குது, வெங்கடேஸ்வரா இருக்குது, ஏன்டா அங்கே வந்து சேர்றேன்னு கேட்டால், சார் பாசாவூர் பள்ளிக்கூடம் சார், பாசாவூர் பள்ளிக்கூடம் தான் சார் முக்கியம், படித்து பாஸ் ஆகிறவனை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது. பிரியாணி சாப்பிட்றான்னா அவனை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, தஞ்சிக்கு சேர்த்தவனை பற்றி தான் கவலை பண்ணும். அந்த மாதிரி அப்போது சொல்லுவாங்க சார் பாஸ் ஆகிற பள்ளிக்கூடம் சார் கோடைடி ஸ்கூல், அதுக்கு தகுந்த மாதிரி கோடைடி ஸ்கூலு விஎம் ஜோலிங் மலையம் சரி, அதுக்கடுத்து ஆர்பி வந்தார். அந்த இல்லை இல்லை 92 எல்லாம் வந்தேன், கிரவுண்டுக்கு நான் தான் சொல்கிறேன்னு, கிரவுண்டுக்கு வராது காலமே கிடையாது. அப்புறம் அவ எப்படி 80%, 75%, 90% கூட வாங்கியிருக்கு நம்ம கோடைடி ஸ்கூல். இதில் எல்லாத்தோட பீட் என்னன்னா, வடிவேல் மொழியர்னு ஒருத்தர் இருந்து இப்போ தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, எங்கே தெரியுமா, தாஜி தேட்டர் இருக்குல்ல, தாஜி தேட்டருக்கு முன்னாடி அவர் வந்து கல்விக்காகவே அவர் அர்ப்பணித்து கல்விக்காக ஹாஸ்டலெல்லாம் போட்டு இந்த பசங்களை எப்படி இருந்தாலும் நம்ம முன்னுக்கு போனோன்னு. வடிவேல் இல்லை இல்லை தேவிசிகாமணி மொழியருக்கு முன்னாடி வடிவேல், தேவிசிகாமணி அவங்களுக்கெல்லாம் பின்னாடி அவர்கிட்ட வந்து நேஷனல் லெவலில் என்ன சார் மொத்தமே வந்து மாநகராட்சி நகராட்சி பள்ளியில் படிக்காத பள்ளிக்கூட பசங்க தான் சேருவாங்க, நீங்கள் மட்டும் எப்படி 90% 92% ஏற்றுன்னு வரேன். சென்னையிலேருந்து வருவாங்களாம் அவர் பேட்டி எடுக்கிறது, அப்போ சொல்ல வரோம் உழைப்பு ஒன்று தான் பசங்களுக்கு கிராமர் சொல்லிக் கொடுக்குறது, நான் உட்கார வைக்கிறது இல்லை, பசங்களுக்கு கிராமர் சொல்லிக் கொடுப்போம். அங்கேருந்து வரணும் அவர் அப்போ இருக்கும் அந்த பள்ளிக்கூடம் கோடைடி பள்ளிக்கூடம், காலப்போக்கில் இன்னைக்கு கூட கோடைடி ஸ்கூல்னா ஒரு பேர் இருக்கா, சமுதாயத்தின் மாற்றம் இது. அப்போ விஎம் ஜோலிங் மலர் சொல்ல, ஆ நீங்கள்லாம் என்ன படிச்சுங்கிறீங்க, நீங்கள் படிக்கும்போது 6வதுக்கே எம்ஃபில் படித்தாலாம் கிளாஸ் எடுப்பாங்க, ஒரு காலம் அப்படி ஆகிடணும், நீங்கள் பிளாக் போர்டெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது, அவன் வீட்டிலே படி, அன்றைக்கே அவர் ஜீனியஸ், அது அவருக்கு அப்போ தெரிஞ்சிருக்குது. அந்த மாதிரி தீர்க்க தரிசனம் உடனே அவன் வாதியர்களுக்கு என்ன சொல்லுவார்னா, நல்லா சொல்லிக் கொடுங்க ஆனால் உங்களையும் வளர்த்துக்குங்க, நீங்கள் படிக்கலைன்னா இதே இதில் இருந்து போனேன்னா உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க,
உங்களையும் படிச்சுக்கிங்க, பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வைக்கிங்க சொல்லுவார். அப்புறம் 1999 வரைக்கும் கோடையில் இருந்தேன். 2000 வந்து பட்டதாரி ஆசிரியராக பதவி பெற்று ஒரு 12 ஆளுக்கான வெளியே போயிட்டு கோடை ஸ்கூல் விட்டு இதுக்கு அதுக்கும் எனக்கு கஸ்பா ஹைஸ்கூலில் தான் படித்தேன். கஸ்பா ஹைஸ்கூலில் பட்டதாரி ஆசிரியராக போனேன். எனக்கு வாத்தியார் இருந்தவங்களும் அங்கே இருந்தாங்க, இங்கேயும் நமக்கு வாத்தியார் இருந்தவங்களும் இன்னும் சொல்லிட்டேன். இதில் நம்ம கோடை ஸ்கூலோட கனிபாடி ஸ்கூலில் 1 வருஷம் நான் வேலைக்கு போக வேண்டிய போச்சு. விதி இல்லைன்னு மாற்றி விட்டாங்க, போனேன். அங்கே போனால் கனிபாடி ஸ்கூலில் பசங்கள்லாம் வந்து ஃபுல்லாக கிராமம், எப்போ வரும்னு சொல்ல முடியாது. 9:30 கேட் கூட்டிடுவாங்க ஹெட் மாஸ்டர். 9:30 கேட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாதி பசங்க அங்கேயும் 1800, அதாவது பெண் பிள்ளைங்க ஒரு 800 இருக்கும், ஆண் பிள்ளைங்க வந்து மாணவர்கள் ஒரு 1000 பேர். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 600-700 பேர் வெளியே நிற்பாங்க. சார் இதெல்லாம் வாட்டப்படாது, பசங்க இவ்வளோ பேர் வெளியே நின்றுதான் போகிறவங்க வரணும்லாம் என்ன நினைப்பாங்க, நீங்கள் உள்ளே வந்து ஒரு வாதியரை போட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க வெளியே வர.